அன்பானவர்கள், இந்த நாளிலும் கூட இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்நாளும் இந்த ஹார்மோனிக் அசனிப்பர்ஸுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளிலும் நான் உங்களுக்கு பாடக்கூடிய ஒரு பாடலாம், இசைக்கக்கூடிய பாடலானது ஆனந்த சாகரா ஆசீர் தர வாவா. இப்போவே மீதினில் தீதகற்றி ஆளும் ஆனந்த சாகரா ஆசீர் தர வாவா. இப்பாடலை நீங்கள் யாருமே கேட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. நான் சிறுவனாக இருந்த பொழுது நானும் என்னுடைய தம்பி, அவனுடைய பெயர் ஆல்பன், இருவருமாக இந்த பாடலை நாங்கள் ஒரு மீட்டிங்ல ஆரம்பத்தில் மீட்டிங் தொடங்கும் போது நாங்கள் பாடினோம். இதை எங்களுக்கு டீச் பண்ணினது என்னுடைய அம்மா. அநேக ஆண்டுகளுக்கு பின்பாக, இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பாக, இந்த பாடலின் ஒரு சரணமும் அதனுடைய மெலடி மாத்திரம் எனக்கு நினைவு இருக்கிறது. அந்த பாடல் ஃபுல்லாக எனக்கு நினைவில் இல்லை. என்னுடைய தம்பி டாக்டர் லிவிங்ஸ்டன் ஒரு எஃபிஷியன்ட் மியூசிஷியன் என்ற கம்போசர் ஆஃப் லிரிக்ஸ். என்னுடைய தம்பி ஏறக்குறைய 50,000 பாடல்களை சேர்த்து வைத்திருக்கிற, கலெக்ட் பண்ணி வைத்திருக்கிறார். நான் என்னுடைய தம்பி இடத்துல கேட்டேன், இந்த குறிப்பிட்ட பாடல் ஆனந்த சாகரா ஆசிர் தர வாவா என்ற பாடல் இங்கேயாவது இருக்கிறதா என்று கேட்டேன். சர்ச் பண்ணி பார்த்து விட்டு இல்லை என்பதாக சொன்னார்கள். ஆகியவை அன்பானவர்கள், இந்த பாடலானது நான் பார்க்கும்போது என்ன உணர்ந்து கொள்கிறேன் என்றால், எனக்கு சிறு வயதிலே பாடின பாடல், இதனுடைய டியூன் என்னது ஒரு சரணம் மாத்திரம் நினைவிலே இருக்கிறது. என்னுடைய அம்மா கம்போஸ் பண்ணின பாடல் என்பதாக நான் நம்புகிறேன். அன்பானவர்களே, இந்த என்னுடைய அம்மா எனக்கு சண்டே கிளாஸ் டீச்சராக இருந்தார்கள், எனக்கு டீச்சராக இருந்தார்கள். அவர்கள் பாடல்களை இயற்றி எங்களுக்கு போதித்து நாங்கள் சண்டே கிளாஸ்ல பாடும்படியாக சொல்லுவார்கள். இந்த நாளில் இந்த ஹார்மோனிக்கா நான் உங்களுக்கு பிளே பண்ணும் பொழுது என்னுடைய பெற்றோர் ஆண்டவருடைய சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு அஞ்சலியாக, புகழுரையாக இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை சொல்லும்படியாக விரும்புகிறேன். என்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், முற்பிதாக்களை குறித்து பார்க்கும் பொழுது, ஏறக்குறைய 300 முன்பாக ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய பெயர் ஸ்ரீ காலன் என்பதாக பெயர். அவருக்கு பிறந்த மகன் ஸ்ரீ கேலன், அவருக்கு பிறந்த மகன் ஸ்ரீ நீலன், அவருக்கு பிறந்த மகன் ஸ்ரீ பொன்னன், அவருக்கு பிறந்த மகன் ஸ்ரீ பெருமாள் என்பதாக இவர்கள் இருந்தார்கள். ஸ்ரீ பெருமாள் என்று சொல்லக்கூடியவர் என்னுடைய அப்பா, அவனுடைய அப்பா என்னுடைய தாத்தா. இவர்கள் எல்லாரும் வாழ்ந்தது கன்னியாகுமரி மாவட்டத்திலே. அன்பானவர்களே, என்னுடைய தாத்தா ஸ்ரீ பெருமாள் ஆரம்பத்திலே ஆண்டவரை அறியாத அளவில் இந்துவாக இருந்தவர். ஆனால் அந்த நாட்களிலே அவர் அந்த பகுதியிலே நாட்டு வைத்தியராக, பெரிய ஒரு மெடிசின் மேனாக இருந்தவர், எஃபிஷியன்ட் வர்மாலஜிஸ்ட், வர்ம கலையிலே மிக தேர்ச்சி பெற்றவர், களரி பயிற்றிலே சிலம்ப விளையாட்டிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர். ஆனால் ஆண்டவர் ஆகியசன் வார்த்தைகளை கேட்டு தன் வாழ்க்கையை மாற்றி அதற்கு பின்பாக யோவான் என்பதாக அவர் பேர் கொண்டவராக இருந்தார். என்னுடைய அப்பா பிறந்து 18 வயதிலே என்னுடைய தாத்தாவுடைய வழிநடத்துதலின் பேரில் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டார். என்னுடைய தகப்பனார் வாலிபனாக 18 இருந்த பொழுது ரட்சிக்கப்பட்ட பின்பு அவர் மூணாரிலே சென்று அவர் டீச்சராக பணியாற்ற ஆரம்பித்தார். அவர் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். ஆரம்பத்தில் அவருடைய விவாகத்திற்கு முன்பாக டீச்சராக பணியாற்றும் பொழுது அவருக்கு கிடைக்கக்கூடிய சாலரியான அந்த நாட்களிலே 18 ரூபாய். அந்த 18 ரூபாயிலே 6 ரூபாய் மாத்திரம் அந்த மாதத்திற்காக செலவழித்த பின்பு 12 ரூபாய் அவருடைய பெற்றோருக்கு அனுப்பி கொடுப்பாராம். அந்த அளவுக்கு பெற்றோரை கனம் பண்ணக்கூடிய அளவிலே என்னுடைய தகப்பனார் இருந்தார். என்னுடைய தகப்பனாருடைய பெயர் ஸ்ரீ பி ஏசுதாசன். ஆண்டவராக இயேசுக்காக வாஞ்சியோடு இருந்த ஒரு மனிதர். அவர் ஹெட்மாஸ்டராக கன்னிமலை எஸ்டேட்டிலே 35 ஊழியம் செய்தார். அடுத்ததாக ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்பாக கிரகம்ஸ்லாண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு எஸ்டேட்டிலே 5 ஊழியம் செய்தார். என்னுடைய தகப்பனர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன். பொய் சொன்னாலோ தவறான காரியங்கள் செய்தாலோ நல்ல அடிப்பார், அன்பு காட்டுவார். ஆனால் எங்களை அதிகமாக தண்டிப்பார். அவர் சிஎஸ்ஐ சபையில லே பிரீச்சராக இருந்தவர். ஒவ்வொரு நாளும் காலையிலே அவர் தன்னுடைய ஜபத்தை முடித்த பின்பு அவர் பாடல் பாடுவார். அவருக்கு பிரியமான ஒரு டியூனிலே பாடல் பாடுவார். நாங்கள் எல்லாரும் வந்து எழுந்திருந்து ஜபத்திற்கு செல்ல வேண்டும், ஃபேமிலி ப்ரேயருக்கு செல்ல வேண்டும். இரவு நேரங்களிலே ஒரு சில நாட்களிலே அவரும் அவருடைய ஃப்ரெண்ட் ஒருவருமாக சேர்ந்து, அந்த நாட்களில் டார்ச் லைட் கூட கிடையாது, அவர் இருவருமாக சேர்ந்து ஹரிக்கன்லாம் கரசன் விளக்கு எடுத்துக்கொண்டு
ராத்திரியில ஒரு சில எஸ்டேட்டுகளுக்கு சென்று தேவனுடைய வார்த்தை கொடுத்து விட்டு சில நாட்களிலே விடியற் காலை வந்து சேருவார். அதற்கு பின்பாக அங்கிருந்து ரிட்டையர் ஆன பின்பு அவர் இங்கு தமிழ்நாட்டிலே சென்னை பகுதியிலே வந்த பின்பு அவர் ஈசிஐ சேர்ச்சிலே கூட லே பிரீச்சராக இருந்தவர். அவர் ஒரு நாள் ஆவடியில் என்னுடைய தம்பியோடு தங்கி கொண்டிருக்கும் போது நான் அவரை மீட் பண்ண போனேன். அவர் 70வது ஆண்டுல 70 வயது ஆன சமயத்தில் அவருக்கு கண்கள் வந்து பார்வை இழந்து போயிட்டு, கிளாக்கோமா காரணமாக பார்வை இழந்து போயிட்டு மரண வரியந்தம் ஏறக்குறைய 15 ஆண்டுகள் கண் பார்வை சரியாக இல்லாமலே இருந்தார். ஒரு நாள் என்னுடைய அப்பாவை நான் பார்க்க போனபோது அவர் துக்கத்தோடு ஒரு காரியத்தை சொன்னார். மகனே, நான் பிரசங்கம் பண்ண முடியவில்லை என்பதாக சொன்னார். அப்ப நான் சொன்னேன், நீங்கள் தாராளம் பிரசங்கம் பண்ணி ஆயிற்று, இப்பொழுது பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்பதாக சொன்னேன். ஆகிய அன்பானவர் என்னுடைய தகப்பனார் ஆண்டவருக்காக, ஆண்டுடைய காரியங்களுக்காக மிக வைராக்கியமாக இருந்தவர். வாலிப நாட்களில் நான் SSLC முடிக்க மாட்டாக மூணாறுல படித்தேன். சினிமாவுக்கு அனுப்பவே மாட்டார், மிக ஒழுங்காக எங்களை வளர்த்தினார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு சங்கீதத்தை மனப்பாடம் செய்யாமல் இருந்தால் மதிய உணவு கிடைக்காது. எங்களை ஒழுங்குக்குள்ளாக வளர்த்தினார். என்னுடைய அம்மாவனுடைய பேர் மிஸ்ஸஸ் ஜாய்ஸ். நாங்கள் என்னுடைய பெற்றோருக்கு நாங்கள் 7 பிள்ளைகள். ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவர், நாங்கள் 7 பேரும் ஒரு வாரத்தில் உள்ள ஒவ்வொரு நாளிலே பிறந்தோம். திங்கள் செவ்வாய் புதன் என்பதாக ஒவ்வொரு நாளிலே பிறந்தோம். நாங்கள் 6 பேர் பிறந்து என்னுடைய கடைசி தம்பி அம்மா வயிற்றுல இருக்கும் பொழுது புதன்கிழமை மாத்திரம் காலியாக இருந்ததை அவன் கரெக்டாக அந்த நாளிலே பிறந்தான். நான் பிறந்தது ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார். என்னுடைய அம்மா எனக்கு சண்டே கிளாஸ் டீச்சராகவும் டீச்சராகவும் இருந்தார்கள். 5th ஸ்டாண்டர்ட் வரை என்னுடைய அம்மா எனக்கு டீச்சராக இருந்தார்கள். நான் 4 அல்லது 5 வயதாக இருந்த பொழுது முதன் முறையாக இயேசுவின் சிலுவையை குறித்து என்னுடைய அம்மா சொல்ல கேட்டேன். அப்பொழுது நான் உள்ளத்தில் ஆழமாக தொடப்பட்டு அழுதேன். இத்தனை ஆண்டுகளுக்கு பின் இந்த நாளிலும் கூட சிலுவை தியானமானது என் உள்ளத்தை உடைக்கும். ஆகவே இயேசுவின் சிலுவை எனக்கு இன்ட்ரொடியூஸ் பண்ணினது என்னுடைய அம்மாவாக இருந்தார்கள். அடுத்ததாக என்னுடைய பெற்றோர் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்தினார்கள். அப்பா சொன்னார், இன்றைய பிள்ளைகளிலே ஃபெயில் ஆகாமல் யார் படிக்கிறார்களோ எந்த அளவுக்கும் படிக்க வைப்பேன் என்று சொல்லி என்னை MSc வரை படிக்க வைத்தார். கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார். இன்னொரு ஆழமான ஒரு காரியம் என்னுடைய பேரண்ட்ஸினுடைய வாழ்க்கையில கண்டது என்னவென்றால், அந்த எஸ்டேட் பகுதியில எந்த ஒரு ஊழியக்காரர் வந்தாலும் எங்கள் வீட்டில் தான் தங்குவார்கள். இரவு நேரத்தில் வந்து தங்குவார்கள். பெற்றோர் அவர்களை அன்போடு உபசரித்து உணவு கொடுப்பார்கள். எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது, சில நாட்களிலே எங்களுக்கு காய்கறி மற்ற சாம்பார் இந்த மாதிரி காரியங்கள் சாப்பாட்டுக்கு இருக்கும். ஆனால் ஒரு ஊழியக்காரர் வருவாரானால் அவருக்காக 1 முட்டை வாங்கி ஆம்லெட் போட்டு கொடுப்பார்கள். நாங்கள் கஷ்டப்படவே மாட்டோம், சந்தோஷமாக இந்த காரியங்களை பெற்றோர் செய்வார்கள், நாங்களும் மன மகிழ்ச்சியாக இருப்போம். நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு ஊழியக்காரர் வந்தார். அவருடைய பெயர் சிலுவை நேசன். உண்மையாகவே சிலுவை நேசிக்கக்கூடியவர். அவர் ஒரு நாள் மாலை 7:30 போல வந்து என்னுடைய அம்மா இடத்துல சொன்னார்கள், சிஸ்டர் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சாப்பாட்டுக்காக கவலைப்பட வேண்டாம், நான் வந்து கொஞ்சம் ரவை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், அது உப்புமா கிண்டி கொடுங்க போதும். ஒரு சிம்பிள் மேன் ஆஃப் காட். அதை சாப்பிட்டு விட்டு நடந்து ஜெபிப்பார். தூங்க போகும் முன்பாக ஃப்ரண்ட் ரூம்ல நடந்து ஜெபிப்பார். இன்னும் எனக்கு அது நினைவு இருக்கிறது. பலவிதமான ஊழியக்காரர்களை பார்த்திருக்கிறேன். உண்மையான தாகத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்கள் வந்து தங்கி இருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதர் திருவாண்டத்திலிருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார். இரவு 7:30 or 8 மணிக்கு வந்து அம்மா இடத்துல சாப்பாடு இருக்கிறதான்ட்டு கேட்டார். அம்மா சொன்னார்கள், நாங்கள் சாப்பிட்டு முடித்தாயிற்று. அம்மா சொன்னார்கள், கஞ்சியும் தொகையிலும் தான் இருக்கிறது என்பதால் இருக்கிறதை சொன்னார்கள். அவர் கோபத்தோடு கதவை பட்டாரண்டு அடித்து விட்டு விளையாக இறங்கி சென்று விட்டார். நாங்கள் துக்கப்பட்டோம். இருக்கிற அளவுக்கு நாங்கள் உபசரிக்க ஆயத்தமாக இருந்தோம். அவர் கோபத்தோடு கதவை அடைத்து விட்டு போய்விட்டார். 3 மாதத்திற்கு பின்பாக அவர் பிச்சைக்காரனாக வீட்டுக்கு வந்து பிச்சை எடுக்க வந்தார். பலவிதமான ஊழியக்காரர்களை சிறிய பிராயத்திலிருந்தே பார்த்திருக்கிறேன். என்னுடைய பெற்றோர் எனக்கு கொடுத்த அந்த அஸ்திபாரத்தின் நிமித்தமாக அப்பொழுது ரட்சிப்பின் ஆழமான அளவுக்கு நான் வரவில்லை. 22 வயதாக இருக்கும்போது நான் MSc படித்துக் கொண்டு வந்து ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் அந்த ஆழமான அஸ்திபாரமானது, அளவீடுகளானது என்னை வாலிபத்தின் இச்சைகளுக்கு விலக்கி காத்து கொண்டது. ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ தவறான உறவோ
இந்த காரியங்களுக்குள் செல்லாதபடி ஆண்டவர் என்னை காத்து கொண்டார். என்னுடைய அம்மா 76 வயதிலே 1994 கர்த்தர்கள் நித்திரையடைந்தார்கள். என்னுடைய தகப்பனார் 88 வயதிலே 2000 அவர் மறித்தார். நான் பின்னோக்கி பார்க்கும் பொழுது என்னுடைய பெற்றோர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த காரியங்கள் மிக தெளிவான காரியங்கள், எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருந்தது. இப்பொழுதும் அவர்களுக்கு நான் அஞ்சலி செலுத்தக்கூடிய அளவில் என்னோட அம்மா வந்து கம்போஸ் பண்ணின இந்த பாடல் ஒரு சரணம் தான் எனக்கு தெரியும், அந்த டியூன் எனக்கு தெரியும், அதை உங்களுக்கு முன்பாக போட விரும்புகிறேன். அதனுடைய பொருளானது ஆனந்த சாகரா ஆசிர்தர வாவா. ஆனந்தா என்று சொல்லும் பொழுது பிளஸ்ஸிங், தேவனுடைய பிளிஸ் என்று சொல்லலாம், இட்டர்னல் பிளஸ்ஸிங்ஸ், தெய்வீக ஆசீர்வாதங்கள். சாகரம் என்று சொல்லும் பொழுது, சாகரம் என்று சொல்லும் பொழுது கடலை காட்டுகிறது, பெரிய ஓஷனை காட்டுகிறது. ஆகவே நித்திய ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய தேவனை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, அவர் ஒரு கடலை போல அவ்வளவுக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவரை நோக்கி ஆனந்த சாகர ஆசீர் தர, எங்களை ஆசீர்வதிக்கும்படி வாரும் என்பதாக அழைக்கக்கூடிய பாடல். இப்புவி மீதினில் தீதகற்றி ஆழும், இந்த பூமியில் ஆண்டு ஒரு நாளிலே வந்து எல்லா தீங்கையும் அகற்றிவிட்டு அவர் ஆளுகை செய்ய போகிறார். இந்த பாடலை என்னுடைய அம்மா எப்படி ஏற்றினாலும் எனக்கு தெரியவில்லை, மற்ற சரணங்கள் மறந்து போய்விட்டது, இந்த ஒரு சரணமும் அதனுடைய டியூன் மாத்திரம் எனக்கு இருக்கிறது. இதை என்னுடைய பெற்றோருக்கு அஞ்சலியாக நான் இதை பாட விரும்புகிறேன். நாடலும் கூட பெற்றோராக உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை மையமாக கொண்டு ஆண்டவராக இயேசுவின் அன்புக்குள்ளாக உங்களை காத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு சரியாக மாதிரியாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகள் இளம் பிராயத்திலே சிறிய பிராயத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டார்கள். ஆகவே அன்பானவர், இந்த நாடலும் கூட ஆண்டவர் ஆனந்த சாகரமாக இருக்கிறார், தெய்வீக ஆசீர்வாதங்களை, நித்திய ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கடலை போல் இருக்கிறார். அவர் நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்கும் பொழுது இப்புவி மீதினில் எல்லா விதமான துன்மார்க்கமான காரியங்களையும் ஒழித்து விட்டு ஆண்டோட ராஜ்யமானது வரப்போகிறது. நம்முடைய வேலை என்ன? அந்நாள் வரை ஆண்டவருக்கு உண்மையாக அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஆகவே அன்பான இந்த நாளிலும் கூட இந்த பாடல் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நம்புகிறேன். என்னுடைய பெற்றோருடைய சாட்சி நான் உங்களுக்கு சொன்னதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.